புசிக்கத்தக்கவைகளும் புசிக்கத்தகாதவைகளும். அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம். நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே. மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாயிருந்து குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம். அசை போடுகிறவைகளிலும் விரிகுளம்பு உள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குளிமுசலுமே. அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிகுளம்பில்லை. அவைகள் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. பன்றி புசிக்கத்தகாது. அது விரிகுளம்புள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும். அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது. அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம். நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் கழுகும் கரடனும் கடலூராஞ்சியும் பைரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான தேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் கூலக்கடாவும் குறுகும் நீர்க்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலுமே. பறக்கிறவைகளில் ஊர்வனையாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகள் புசிக்கத்தகாதவைகள். சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம். தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம். அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் போஜன விஷயங்களிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். புசிக்க தகுந்தவை என்று கர்த்தர் தங்களுக்கு அனுமப்பதை மாத்திரமே இஸ்ரவேல் புத்திரர் புசிக்க வேண்டும். அருவருப்பானது ஒன்றையும் புசிக்க வேண்டாம் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். அருவருப்பான மிருகங்களை இஸ்ரவேல் புத்திரர் புசிக்க கூடாது. புறஜாதி ஜனங்கள் இந்த மிருகங்களையும் புசிக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த மிருகங்கள் புசிக்கத்தகாத மிருகங்களாயிருக்கிறது. லேவியராகமம் புஸ்தகத்தில் மிருகங்களை புசிக்க தகுந்தவை என்றும் புசிக்கத்தகாதவை என்றும் வேறு பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணம் இங்கு மறுபடியுமாக விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல் வாயுமே. மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாயிருந்து குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். புசிக்கத்தகாத மிருகங்கள் எல்லாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அசுத்தமாயும் அருவருப்பானதாயும் இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு புசிக்கத்தகாத மிருகங்களை பற்றி சொல்லும் போது அசை போடுகிறவைகளிலும் விரிகுளம்பு உள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குழி முசலுமே. அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிகுளம்பு இல்லை. அவைகள் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. பன்றியும் புசிக்கத்தகாது. அது விரிகுளம்புள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும். அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். மீன்களை பற்றி ஒரே ஒரு பிரமாணம் மாத்திரம் பொதுவானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாதது ஒன்றையும் புசிக்கலாகாது. அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். பறவைகளை பொறுத்தவரையில் ஒரு சில பறவைகள் புசிக்கத்தக்கவைகளாகவும் வேறு சில பறவைகள் புசிக்கத்தகாதவைகளாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான சகல பட்சிகளையும் புசிக்கலாம்.
அவர்கள் சுத்தமான பறவைகள் யாவையும் புசிக்கலாம் என்று மோசே மறுபடியுமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் புசிக்க தகாத பட்சிகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் புசிக்க தவாதவைகள் எவை என்றால், கழுகும் கரடனும் கடலூர் ஆஞ்சியும் பயிரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான டேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் கூலக்கடாவும் குறுகும் நீர்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலுமே. பறக்கிறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக, அவைகள் புசிக்க தகாதவைகள் என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு புசிப்பது பற்றி சொன்ன பிரமாணத்தின் விவரம் வருமாறு, அருவறுப்பானது ஒன்றையும் புசிக்க கூடாது. புசிக்க தகும் மிருகங்கள் மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, மான், வெளிமான், கலைமான், வரையாடு, புள்ளிமான், சருகுமான், புல்வாய். மிருகங்களில் விரிகுழம்பு உள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் புசிக்கலாம். புசிக்க தகாத மிருகங்கள் ஒட்டகம், முசல், குழிமுசல், பன்றி, இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருக்க வேண்டும். ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாதது யாதொன்றையும் புசிக்கலாகாது. அது அவர்களுக்கு அசுத்தமாயிருக்கிறது. சுத்தமான சகல பட்சிகளையும் அவர்கள் புசிக்கலாம். புசிக்கத்தகாத அசுத்தமான பறவைகள் கழுகு, கருடன், கடலூராஞ்சி, பைரி, வல்லூரு, பருந்து, காகம், தீக்குருவி, கூகை, செம்புகம், டேகை, ஆந்தை, கோட்டான், நாரை, கூலக்கடா, குருகு, நீர்காகம், கொக்கு, ராஜாளி, புழுக்கொத்தி, வௌவால். பறவைகளில் ஊர்வன யாவும் அவர்களுக்கு அசுத்தமாயிருக்கிறது. அவைகள் புசிக்கத்தகாதவைகள். சுத்தமான பறவைகள் யாவையும் அவர்கள் புசிக்கலாம். தானாய் இறந்து போனது ஒன்றையும் புசிக்கக்கூடாது. தங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விற்றுப்போடலாம். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்கக்கூடாது. பல ஏற்பாட்டு காலத்தில் புசிக்கத்தகாதவைகள் என்று மோசே தடைபடின பட்சிகளில் ஒரு சிலவற்றை இக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் புசிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தானாய் இறந்து போனது ஒன்றையும் புசிக்கக்கூடாது. ஏனெனில் இதன் இரத்தம் இதிலிருந்து பிரிக்கப்படவில்லை. இரத்தம் சிந்தப்படாமல் இந்த மிருகமோ அல்லது பறவையோ தானாய் செத்துப்போயிற்று. இதன் இரத்தம் செத்துப்போன மிருகத்தின் சரீரத்தில் இருக்கிறது. மேலும் செத்துப்போன மிருகம் யூதர்களுக்கு சடங்காச்சார பிரகாரமாக அசுத்தமாயிருக்கிறது. லேவி 22:8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிரமாணம் இங்கு மறுபடியும் சொல்லப்படுகிறது. இறந்து போனதன் உடலை என்ன செய்ய வேண்டும் என்பதும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். போஜனம் பண்ணும் காரியத்திலும் பரிசுத்தமாக இருப்பதிலும் இஸ்ரவேலர்கள் பிரஜாதியாரை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தானாய் இறந்து போனதை இஸ்ரவேல் புத்திரர் புசிக்க கூடாது. ஆனால் அதை பரதேசிக்கு புசிக்க கொடுக்கலாம், அல்லது அதை அந்நியனுக்கு விற்று போடலாம். உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு இது பற்றி சொல்லும்போது, தானாய் இறந்து போனது ஒன்றையும் புசிக்க வேண்டாம், உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைப்பது விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்டதாகும். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு இது தடை பண்ணப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு புசிக்க தகுந்த புசிக்க தகாத போஜனங்களை பற்றிய பிரமாணத்தை சொல்லுகிறார். இந்த பிரமாணம் யூதருக்கு மாத்திரமே பொருந்தும் என்றும், இது பிரஜாதியாருக்கு பொருந்தாது என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள்.
ஏனெனில் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த பிரமாணத்தை பற்றி சொல்லும் போது, தானாய் இறந்து போனது ஒன்றையும் புசிக்க வேண்டாம், உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம் என்று சொல்கிறார். அல்லது தானாய் செத்து போனதை இஸ்ரவேல் புத்திரர் அந்நியனுக்கு விற்று போடலாம் என்றும் மோசே சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன பிரமாணம் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு சொல்லப்படவில்லை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. 1 தீமோத்தேயு 4:4 இதுவே புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற புதிய பிரமாணம்.